ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான மூலப்பொருட்கள் எங்கே எப்படி கிடைக்கணும் தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தாங்க. நீங்கள் ஒரு சிறு குறு வியாபாரியாவோ இல்லை கடை வச்சு தொழில் நடத்துகிற தொழில் முனைவராகவோ கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் உங்கள் தொழிலுக்கான மூலப்பொருட்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஹோல்சேல் கடைகளிலே மொத்தமாக வாங்கி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மெத்தட் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சேம் டைம் இப்போ உங்களோட பிஸ்னஸ் சேல்ஸ் வந்து நல்லா பிக்கப்பாக ஆரம்பிச்சிருச்சு, உங்களோட தொழிலை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போக நினைக்கிறீங்க, இன்னுமே விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸும் ப்ரைஸும் உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது உங்களோட வியாபார முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கும். ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு நேட்டிவ் சேல்ஸ் பொருள் இருக்குங்க. எப்படி ஒரு பொருள் அந்த ஊரோட நேட்டிவ் சேல்ஸாக உருமாறும்னா, ஒன்று அந்த ப்ராடக்டோட உற்பத்தி அங்கே அளவுக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த பொருளோட விற்பனை மட்டுமே அங்கே அதிகமாக இருக்கலாம். இந்த ரெண்டில் எது அதிகமாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு வணிகம் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது உள்நாடு மற்றும் வெளிநாடுங்கிறது அந்த பொருளோட குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டியை பொறுத்தது. அந்த வகையில் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஊர்களில் அதிக அளவு ஏற்றுமதி ஆகுதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். ஸ்டார்ட் பண்ணுறதே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறதுனால நம்மளோட பட்டியல் தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தான் தமிழகத்தோட நுழைவாயிலாக சென்னை இருந்தால் கூட தமிழகத்தோட கடற்கரை நுழைவாயில் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி தாங்க. ஸோ இதோட ஏற்றுமதிங்கிறது கடல் சார்ந்தே அதிகமாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது உப்பு. உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி உப்பு ஏற்றுமதி ஆகுதுங்க. அந்த லிஸ்ட்ல பேக்கரி ஐட்டம்ஸும் உண்டுங்க, எஸ்பெஷலி தூத்துக்குடி மக்ரூன். கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு கடலை மிட்டாய் மட்டும் இல்லைங்க, எள்ளு மிட்டாய், இஞ்சி மிட்டாய் மற்றும் பாரம்பரிய மிட்டாய் வகைகளுக்கு இது ரொம்பவே ஃபேமஸுங்க. உடன்குடி கருப்பட்டிக்கும் சிவகாசி பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க, கேலண்டர், டெய்லி ஷீட் மற்றும் டைரியும் கூட தாங்க இவங்களோட மெயின் பிஸ்னஸ். பல லாங்குவேஜில் பல ஊர்கள் மற்றும் பல நாடுகளுக்கான கேலண்டர் மற்றும் டைரிகள் வந்து இங்கே தான் அச்சிடப்பட்டு ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் இதை குட்டி ஜப்பான்னே சொல்கிறாங்க. நாம் நம்ம ஊரில் தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குகிற பட்டாசு இங்கே வெறும் 250 ரூபான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட பட்டியலில் இருக்கக்கூடியது விருதுநகர். ஆசியாவோட மிகப்பெரிய சந்தையே குஜராத்தில் தாங்க இருக்குது. மல்லி, வத்தல், ஏலக்காய், தானிய வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் இந்த விருதுநகர் சந்தையில் ரொம்பவே மலிவாக கிடைக்கிறதுனால தான் இதை மினி குஜராத்னே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. கிருஷ்ணகிரி மாம்பழம் மற்றும் மாம்பழக்கூழுக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. சேலம் சேலமும் பார்த்திங்கன்னா மாம்பழம் மற்றும் மாம்பழக்கூழுக்கு ரொம்பவே ஃபேமஸ். இங்கேருந்து தான் வெளிநாடுகளுக்கு மாம்பழம் மற்றும் மாம்பழக்கூழ் வந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. இதுபோக கோழி, முட்டை, இறைச்சி இதெல்லாம் கூட இங்கே ஏற்றுமதி ஆகுது. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது நாமக்கல். நம்ம கவர்மெண்ட்டில் குழந்தைங்களுக்கு வழங்கக்கூடிய முட்டையே இங்கேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முட்டையோட விலையை நிர்ணயிக்கிறதே இந்த நாமக்கல்காரங்க தான். கோழி முட்டை மற்றும் இறைச்சி தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸே. இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் முட்டையோட மஞ்சள் கரு பவுடர், வெள்ளை கரு பவுடர் மற்றும் முட்டை ஓட்டு பவுடர்னு வியாபார உக்தியை காலத்துக்கு தக்கன மாதிரி அட்வான்ஸ்டாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. மதுரைனாலே மல்லிப்பூ, அப்பளம், கோவிலுக்கு தேவைப்படுற விபூதி, சந்தனம், குங்குமம் மற்றும் துணி வகைகள். திண்டுக்கல் திண்டுக்கல்னாலே பூட்டு மட்டும் இல்லைங்க, பாரம்பரிய பாதுகாப்பு இரும்பு பெட்டகங்கள், சேஃப்டி லாக்கர் மற்றும் அப்பளம், ஊறுகாய் கூட பெரிய அளவில் இவங்க ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. தலவாபுரம் இன்னர் வியஸ்க்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. திருப்பூர் பனியன், லுங்கி, யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் மற்றும் ஜவுளித்துறை இங்கேருந்து பெருமளவில் ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. திருச்சி காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே மலிவாக கிடைக்குங்க. ஈரோடு மஞ்சள் விளைச்சல் அதிகங்கிறதுனாலேயே இந்த ஊரோட சிறப்பு பேரே பார்த்திங்கன்னா மஞ்சள் நகரம்தான். அதுபோக மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள் மற்றும் திருப்பூருக்கு நிகரான ஜவுளி ஏற்றுமதியும் இங்கே அதிகங்க. நீலகிரி காஃபி மற்றும் டீ தூள் பிஸ்னஸ்ங்க. தர்மபுரி பட்டு, நெசவு, கிரானைட் மற்றும் கலை பொருட்களுக்கு. நீங்கள் கவரிங் நகை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் சிதம்பரத்துக்கு ஒரு விசிட் போங்க. ராஜபாளையம் ஹாஸ்பிட்டல்ஸில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சு, பேண்டேஜ் கிளாத் மற்றும் காட்டன் நூல்களும் கைத்தறி துணிகளும் இங்கே ரொம்பவே பிரசித்திங்க. பன்ருட்டி, முந்திரி மற்றும் பலாப்பழம். கடலூர் மீன்கள், கருவாடு, பேப்பர் மற்றும் மண்பாண்ட பொருட்கள். தஞ்சாவூர் நெல், வீணை, இசைப்பொருட்கள் மற்றும் செயற்கை வைரத்துக்கு ஃபேமஸுங்க. ஒசூர் பல வண்ண ரோஜாக்கள் மற்றும் வண்ண வண்ண குடைமிளகாய்க்கு இங்கிருந்து தாங்க ஏற்றுமதி ஆகுது. வேலூர் தோல் பொருட்களுக்கும், ஆரணி பட்டு மற்றும் நெல்லுக்கும். காஞ்சிபுரம் பட்டு சேலை அப்படின்னாலே அது காஞ்சிபுரம் தாங்க.
கம்பம் மற்றும் தேனி, திராட்சை, ஏலம், மிளகு, கிராம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இளம்பிள்ளை பட்டு மற்றும் பட்டு மாதிரிக்கு. ஊத்துக்குழி வெண்ணெய் மற்றும் நெய்க்கும், காங்கையும் தேங்காய் எண்ணெய்க்கும், அரியலூர் சிமெண்டுக்கும், நெல்லிக்குப்பும், கேண்டீன் சொல்லப்படுற மிட்டாய் வகைகளுக்கும், சர்க்கரை ஏற்றுமதிக்கும் ஃபேமஸ்ங்க. பொள்ளாச்சி தேங்காய் மற்றும் இளநீருக்கும், அதை சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. கோயம்புத்தூர் அக்ரி சம்மந்தப்பட்ட அத்தனை வேளாண் இயந்திரங்களும் இங்கே தான் ப்ரொடக்ஷன் நடக்குங்க. இதுபோக கரும்புச்சாறு பிழிகிற மிஷினு, ஹோட்டல்களுக்கு தேவையான மாவு அரைக்கிறது, மாவு பசைகிறது, பாப்கார்ன் தயாரிக்கிறது, பாலை நெய்யை மாற்றுறதுக்கு, அதில் உள்ள க்ரீம் கண்டென்ட்டை செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் வணிகம் சார்ந்த இயந்திரங்கள் அத்தனையுமே இங்கே கிடைக்குங்க. எஸ்பெஷலி மாவு அரைச்சி திரிக்கிற மிஷின்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கே கூட ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒட்டன்சத்திரம் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களுக்குமே காய்கறிகள் வந்து இங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. கன்னியாகுமரி முக்கடலும் சந்திக்கிற பூமி இதுங்க. மிகச்சிறந்த சுற்றுலா வணிகத்தலமும் கூட. தமிழ்நாட்டில் மெரினா பீச்சுக்கு ஈக்குவலாக வணிக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பீச் தாங்க. இங்கே சங்கு, சோவி மற்றும் கடல் சார்ந்த கைவினைப் பொருட்களும் மீனும் பிரபலங்க. மார்த்தாடா ஆசியாவோட தேன் கிண்ணம்னே சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் தேன் இங்கே தாங்க கிடைக்கும். தேன் கூட ரப்பர் மற்றும் பனைப்பொருட்களும் ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. நாகர்கோவில் பிறந்த வீட்டில் தொடங்கி இப்போ புகுந்த வீட்டில் வந்து நிற்கிறேன். நம்ம நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் பசுமைக்கு குறவே இல்லாத ஊருங்க. இங்கே கோவில் நகைகள், கற்சிற்பங்கள், கிரானைட் மற்றும் மூலிகை பொருட்கள் ஏற்றுமதி அதிக அளவில் நடந்துட்டுருக்கு. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாகர்கோவிலில் தான் தேங்காய் மற்றும் வாழையோட ஏற்றுமதி அதிகங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஏரியாவில் கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? 2021 முதல் நாளில் பதிவு பண்ண முதல் வீடியோவான இது தொழில் செய்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தொழில் கிச்சனிலிருந்து நான் உங்கள் தொழில். நன்றி, வணக்கம்.